ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. அதிர்ஷ்டம் நம்மளோட கதவை தட்டினால் நம்ம கூற வீட்டில் இருந்தால் கூட குபேரராக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வாசகத்தை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எல்லாருக்குமே வந்துட்டு நம்மளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கணும், லக்கி வந்துட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுவோம். இந்த மாதிரி எல்லாருக்குமே அமைதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஒரு சிலருக்கு மட்டும் திடீர்னு அவங்க எதிர்பார்க்காத தருணத்தில் அந்த அதிர்ஷ்டம் அவங்களுக்கு அவங்கள தேடி வரும். சில பேர் அவங்களோட வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை பார்த்து 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 ஒரு கட்டத்தில் நமக்கு எங்கே போய் அதிர்ஷ்டம் அடைக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வெக்ஸாகி கூட இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறவங்க கூட இப்போ நான் சொல்கிற இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, நம்பிக்கையோட மனசார செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். இதுக்குன்னு ஒரு டே இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் பர்டிகுலர் டைம் இருக்குது. அந்த டைமில் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கும். அதாவது அதிர்ஷ்டங்கிறது எப்படி வேணால் நம்மளுக்கு வரலாம், பணம் மூலமாக வரலாம், நகை மூலமாக வரலாம், வீடு மூலமாக வரலாம். நம்ம ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுகிட்டே இருந்திருப்போம், அது நம்ம மறந்து கூட போயிருப்போம், ஆனால் இப்போ அது நம்மளை தேடி வரலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்கு நடக்கும். இது பண சம்பந்தமான விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக டிசைட் பண்ணிடக்கூடாது, ஃபார் ஆல் பர்பஸ். சரி, இந்த டேல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது மாதாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவதை இருக்காங்க. அவங்க ஒரு ஏஞ்சல், அவங்க ஒன் ஆஃப் த காட், ஓகேவா? ஸோ அவங்களோட ஃபோட்டோ அல்லது ஸ்டாச்சு இது எது வேணாலும் நீங்கள் வச்சு நீங்கள் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் அதை ஃப்ரேம் பண்ணி நீங்கள் வச்சும் யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு இந்த மாதிரி ஃபோட்டோவே இல்லை அப்படின்னு நினச்சா கூட, உங்களால் முடியல, அந்த மாதிரி எடுக்க முடியல, வாங்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட, நீங்கள் மனசுக்குள்ளேயே அவங்கள நினச்சி நீங்கள் இந்த டெக்னிக்கை செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதாவது நான் நிறைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன், நம்ம ஒரு கல்லை வந்து கடவுள் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது கடவுளாக மாறும். அதுவே கடவுளையே நம்ம கல்லுன்னு நினச்சோமா, அதுதான் நம்ம கண்களுக்கு கல்லாக தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் அது மாறும். அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எண்ணத்தில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். ஸோ அப்போ நம்ம பார்க்குற விதத்துலேயும் நினைக்கிற விதத்துலேயும் தான் ஒரு விஷயம் செயல்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ வச்சு வழிபடுறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் நமக்காக எழுதி வச்ச விஷயங்கள் தான். இப்போது நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். காலையில் எழுந்தவுடனே நம்மளோட வீட்டோட வாசலை நம்ம கூட்டுறோம், அதுக்கு தண்ணீர் தெளிக்கிறோம், கோலம் போடுறோம். அதே மாதிரி நம்ம கிருஷ்டி சுத்துறதுக்காக எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளோட வாசப்படியில் தீபம் ஏற்றுறோம், அங்கே வந்து லெமனை கட் பண்ணி அந்த சிகப்பு மஞ்சள்லாம் தடவி வைக்கிறோம். ஸோ அப்போ அது ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது, ஒரு சக்தி இருக்குது, அதனால தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சக்தி இருக்குது. அதை நம்ம நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அதோட பவரை நம்மளால் அடைய முடியும், உணர முடியும். சரி, இந்த மாதாங்கி தேவதையோட ஃபோட்டோ நீங்கள் எடுத்துட்டு அதுக்கு பிறகு இதை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தான். புதன்கிழமை உங்களோட கேலண்டரில் குளிகை நேரம் பார்த்துக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த டெக்னிக்கை செய்யணும். ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க, அந்த தேங்காவை ரெண்டாக உடச்சி அந்த தேங்காயில் வந்துட்டு நீங்கள் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி நீங்கள் வச்சிடணும். இந்த மாதாங்கி தேவிக்கு வந்துட்டு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்கள். அதாவது ரொம்ப வாசனை மிகுந்த இடத்துல வந்துட்டு இவங்க வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம நார்மலாகவே நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் இருக்கிற சாமி ஃபோட்டோவுக்கு வந்துட்டு சந்தனம் குங்குமம் அல்லது மஞ்சள் குங்குமத்தில் அதாவது பொட்டு வைப்போம். ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புனுகு, இந்த ஜவ்வாது, சந்தனம், இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோவை சுற்றியும் வந்துட்டு பொட்டு வைப்பாங்களாம். ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வாசனை மிகுந்த மலர்கள் அதெல்லாம் நீங்கள் அலங்காரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த தேங்காயில் நீங்கள் தீபம் ஏற்றி அந்த கடவுள் முன்னாடி வச்சுட்டு இந்த டெக்னிக்கை நீங்கள் செஞ்சுங்க. இந்த மாதிரி தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். அந்த நடக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும்.
சில பேர் ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்துட்டு இந்த லாட்ரிலாம் வாங்கிட்டே இருப்பீங்க, அதில் வந்துட்டு உங்களுக்கு லக் அடிக்கணும்னு நினச்சிருப்பீங்க. சில பேருக்கு அது கிடச்சிருக்கும், சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கும். சரி, இது எத்தனை முறை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் இதே மாதிரி தான் செஞ்சுட்டு வரணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வர வர உங்களோட பொருளாதாரமாக இருக்கட்டும், உங்களை சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு இன்னும் அதிகமாக உங்களுக்கு டெவலப் ஆகும். இது இத்தனை வாரம் தான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு கவுண்டிங்ஸும் கிடையாது. நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், உங்களுக்கு லக் அடிச்சுக்கிட்டே இருக்கும், நல்ல டெவலப்மெண்ட்டும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மந்திரங்கள் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம், அல்லது எதுவும் தெரியல அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட மனக்குழப்பங்கள்லாம் நீங்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். ரொம்ப நாளாக சில பேர் வந்து குழப்பத்திலே இருப்பாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கூட இதை செய்ய செய்ய நிறையா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். முதல்ல நம்மளுக்கு ஒரு லக் அடித்தாவே நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்ம நினச்சி பார்க்காத நிறையா நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வந்து அது நடக்கும்போது இன்னும் எவ்வளோ ஹாப்பி வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஹாப்பினஸ் அதிகமாக அதிகமாக உங்களோட கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள், இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுவீங்க. எப்படி நம்ம பணத்தை ஒன்ஸ் அட்ராக்ட் பண்ணால் பணம் நம்மளை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோ, அதில் நம்ம ஈர்த்துக்கிட்டே இருக்கோமோ, அது நம்மக்கிட்ட அதிகரிச்சுக்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி தான் நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு நல்லதை மட்டும் நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம், ஒன்ஸ் இந்த நல்லது நமக்கு நடக்குது அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணி உணர்ந்தோம் அப்படின்னாவே அடுத்தடுத்து நம்ம நிறையா நல்ல விஷயங்களை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இந்த லக்கும் நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன அதிர்ஷ்டத்தை கூட நம்ம பெருசாக சந்தோஷப்பட்டு நன்றி உணர்வை செலுத்தும் போது அந்த அதிர்ஷ்டங்கள் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். இதே மாதிரி தான் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நம்ம நல்லது நினச்சோன்னா நல்லது அதிகரிக்கும், கெட்டது நினச்சோம், கவலையை நினச்சோம் அப்படின்னா கவலைகள் அதிகரிக்கும். நம்பிக்கை உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், நன்மை பெறுங்க. வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்.